ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மாகி யூகே. திஸ் இஸ் மாகி. எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஹைகேட் செமெட்ரி. இது வந்து ஒரு ஃபேமஸான கலரை. இந்த கலரைக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது எங்கே வந்து எப்போ தொடங்கப்பட்டாங்கன்னா 1839 தான் இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த கலரையை உருவாக்குனாங்க. இதில் வந்து 170,000 மக்கள் வந்து இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு சில அவங்க வந்து ஃபேமஸான பீப்புள் இருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம், யாருன்றதை பார்க்கலாம். 53,000 கலரை தான் இங்கே இருக்குது. இதில் வெஸ்டிக்னு இருக்குது, ஈஸ்ட் செமெட்ரி ரெண்டுமே இருக்குது. இந்த ஈஸ்ட் செமெட்ரிக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இதில் வந்து ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க இம்பார்ட்டண்ட்டாக, அதை நம்ம பார்ப்போம். இந்த கலரை வந்து நீங்கள் பே பண்ணும் போது ஆன்லைனில் தான் பே பண்ணணும், இல்லை வந்து நோ கைடட் டூர், நீங்களே செல்ஃப் கைடடாக தான் இருக்க முடியும். நீங்களே சுற்றி பார்க்கலாம். இந்த ஈஸ்ட் செமெட்ரியில் வந்து நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா ஈஸ்ட் செமெட்ரி மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் வெஸ்ட்டுக்கும் சேர்த்து பண்ணிங்கன்னா அது வந்து 14 per person. என்னப்பா கல்லறைக்கு வந்து இருக்குன்னு சொல்கிறீங்க, இந்த கல்லறையில் அப்படி என்னதாப்பா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. கல்லறை இன்று வந்து காட்சி பொருளாக மாறி இருக்கிறது. இந்த கலரை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் முக்கியத்துவம் வாய்ந்த கலராக கருதப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான தலைவர்கள், அரசியல் பிரபலங்கள், இசைத்துறை பிரபலங்கள், அப்புறம் கல்வித்துறை பிரபலங்கள், அது மாதிரி வந்து முக்கியமான பிரபலங்களுடைய கலரை இங்கே இருக்கிறது. அதிலும் முக்கியமாக வந்து உலகம் போற்றும் தலைவர் கார்ல் மார்க்ஸ் உடைய கலரையும் இங்கே இருக்குது. அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பொதுவாக தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் நினைவிடம், அண்ணா நினைவிடம், கருணாநிதி நினைவிடம், ஜெயலலிதா நினைவிடம், காமராஜர் நினைவிடம், காந்தி மண்டபம் போன்ற பொதுவாக பெரிய தலைவர்கள் மறைந்த இடத்தை வந்து நம்ம ஆர்வத்துடன் பார்க்க போகிறோம்ல, அந்த மாதிரி தான் இந்த இடத்தையும் மக்கள் வெகுவாக வந்து பார்த்து செல்கிறாங்க. அதே தான் நாம்ளும் இன்னைக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு காட்டுறதுக்கு. இந்த செமெட்ரிக்கு வரதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். அதில் வந்து எப்படி புக் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரெண்டு செமெட்ரியும் ஈஸ்ட்டையும் வெஸ்ட்டையும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வெஸ்ட்டுக்கு பே பண்ணணும். அது வந்து பர் அடல்ட்டுக்கு வந்து 14 pounds, இல்லை ஈஸ்ட் மட்டும் பார்க்குறதுனா 4.50 pounds. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய லிட்டில் குட்டிக்கு வந்து ஒன்றுமே கிடையாது, 0 amount தான். கொஞ்சம் 8 இயர்ஸ்க்கு அபவ் வந்து லெஸ் தென் 15 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50p தான். ஸோ வந்து சும்மா நம்ம ஒரு ஜாலியாக வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேமஸ் பீப்புள் இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிஷியன் இருக்கிறாங்க, பியானிஸ்ட் இருக்கிறாங்க, அது இல்லாமல் ஃபேமஸ் ஆக்டிவிட்டீஸ் பீப்புள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே ஒவ்வொரு கல்லும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஃபாதர் ஆஃப் ராய் ஃபிஷர்ட், 1971. அப்புறம் இந்த கல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் இவங்களோட அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அழகாக கல். இன்னும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரமாக கட்டியிருக்கிறாங்க, நல்லாயிருக்கு, மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கலரை பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படின்னா ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ்லேயே வந்து இது பண்ணியிருக்காங்க. 2001 ஏஜ் பா, 16 வயசுலேயே இருந்துச்சு. ஸோ இந்த கலரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் கம்யூனிஸ்ட் பீப்புளு, ஃபிலாசபர்ஸ், லாயர்ஸ், டாக்டர்ஸ், பியானிஸ்ட், கலரை பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஃபேமஸ்ஸு பேட்ரிக் ஹாஃபீல்டு. இவர் வந்து ஒரு பாப் ஆர்டிஸ்ட். பார்த்தீங்கன்னா அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா, டெட், டிஇ, அந்த கல்லில் வந்து டிஇஏடின்னு டெட்டுன்னு சொல்லி அதில் குறிக்குது. இதை வந்து இது பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேர் கலரையும் ஒன்றா வச்சுருக்காங்க. இந்த கலரை பார்த்தீங்கன்னா கிரேட் 1 ஆன் த ரெஜிஸ்டர் ஆஃப் ஹிஸ்டாரிக் பார்க் அண்ட் கார்டன்ஸ்க்கு இது வந்து கிரேட் 1 முத்திர குத்திருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இது ஒன் ஆஃப் த மேக்னிஃபிஷியன்ட் 7 செமெட்ரிஸில் லண்டனில் இது ஒன் ஆஃப் த மேக்னிஃபிஷியன்ட் ஆன ஒரு கலர் இருக்குது. பார்த்தாவே தெரியும் ஒரு ஒரு கல்லம் இப்போ ஏஞ்சல் மாதிரி இருக்குது. ஸோ புக்கு மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு ஃபேமஸான பர்சன் தான், ரைட்டர். இவர் ஒரு ஃபேமஸான பர்சன் பார்த்தீங்கன்னா, ரைட்டர், ப்ரெசன்டர், க்யூரேட்டர் ஆஃப் ஓடிட்டீஸ். ஸோ இவர் பேர் வந்து ஜெரமி பிடால். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் ரைட்டர்னால அவர் புக்கு வடிவத்தில் கலர்ற. ஸோ
ஸோ இந்த கலரை பார்த்தீங்க அப்படின்னா 37 ஏக்கர் கொண்டுள்ள கலரா இது. ஸோ இது வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் வராங்க, ஆல் ஓவர் வேர்ல்ட்லேருந்து வராங்க இங்கே. ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய விதமான ஃபேமஸ் பீப்புளோட கலரை இங்கே இருக்குது. அது ஒன் ஆஃப் த எல்லா நிறைய சிமெட்ரி இங்கே பார்த்தீங்கன்னா லண்டனில் அங்கங்கே ஒவ்வொரு பாரோக்கு ஒவ்வொரு கவுன்சிலிங் இருக்கும். ஆனால் இந்த கலரை தான் வந்து வெரி ஃபேமஸ். இந்த ஊர்ல வந்து ஒரு இது பண்ணணும், என்னன்னா கலரை எல்லாம் இவ்வளவு தூரம் தூக்கி கட்டியிருக்காங்க. இப்ப நாங்கெல்லாம் எங்கெல்லாம் கலரை கொஞ்சம் ரோடு உயர உயர என்ன ஆகும்னா கலரை இதாயிடும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ரோடு ஷேப்பையும் அப்படியே கொண்டு வந்து ஸோ இதெல்லாம் வந்து சும்மா சிம்பிளாக கல் வச்சு பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து பெரிய கலரை வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே வந்து அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த பக்கம்லாம் பாருங்கள், எல்லோரும் உட்காந்துட்டு அவங்கவுங்க ஒரு இது மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும், எப்படி போகிறது ரோடு. ஸோ டிஃப்ரெண்ட் கலர், ஆனால் பேர் எதுவுமே எழுதலை. ஒருவேளை இது வந்து எந்த ஒரு நேமும் பதிக்கல இல்லை. ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. ஸோ ஃபோட்டோ போட்டால் நம்மளுக்கு தெரியும், ஓகே இந்த பேர் தான் எங்கே தான் வந்து. ஸோ இந்த கலரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீனு கல் வந்து அப்படியே அது மேலே கொட்டி வச்சுருக்குறாங்க. பார்க்க வந்து ஃபஸ்ட்டு தூரத்து வந்து பார்க்கும்போது இது ஏதோ கிளாஸ் தான் கொட்டி வச்சுருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த கலரை பார்த்தீங்கன்னா இந்த எப்படி இருக்குன்னா 78 சிஸ்டரையும் இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ அத்தனை பேரையும் இந்த இடத்துல வந்து குறைச்சிருக்கிறாங்க நினைக்கிறேன். அந்த டைமில் இறந்துருப்பாங்களா இருக்கும். சிஸ்டர்ஸ் மீன்ஸ் இப்போ மடத்துலலாம் வேலை செய்வாங்களா அந்த மாதிரி சிஸ்டர்ஸ். கூட பிறந்தா 78 சிஸ்டர்ஸ் இருக்க முடியாது. ஸோ மடத்தில் இருக்க சிஸ்டர்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்க்க வேணாம் சும்மா இரு. இது வந்து கலருன்னு சொல்ல முடியாது. கலருன்னா நம்ம எதுக்கு இங்கே வரோம் ரைட்டா? இது ஒரு பார்க்கு. இது ஒரு வந்து அதான் சொன்னாங்கல்ல இந்த ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க இதுக்கு வந்து கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ விஸ்டர் பார்க்கக்கூடிய பார்க்காக இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி இது அமானுஷம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற இங்கிலாந்தில் இருக்கிற நியூஸ் பேப்பர்லேயே வந்திருந்தது. அது நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. சில பேர் கார் நிறுத்தும்போது ரெட் கலர் லைட் இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இதில் நிறைய நடந்தது. அதன் பிறகு அதில் ஒரு ரிசர்ச்சர் வந்து அதை வந்து செஞ்சு அந்த மாதிரி அமோனேஷன்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் மக்கள் வந்து திரும்பவும் இதில் வந்து வழக்கமாக பார்வையிட தொடங்கினாங்க. ஸோ நானும் இங்கே வந்து நிறைய கலரைக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கலரை வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. ஏன்னா இது பெருசாக இருக்கு. நான் சொன்னேன் ஏற்கனவே வந்து 37 ஏக்கர்ஸ். Thank you.
இதுதான் வந்து இங்க ஃபேமஸான இந்த கலர் தான் அதான் கார்ல் மார்க்ஸ் இவர் வந்து ஒரு ஃபிலாசபர் சோஷியலிஸ்ட் ஸோ இந்த இவரை பார்க்கறதுக்கு தான் எல்லாரும் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போவாங்க ஆல் ஓவர் வேர்ல்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸுடைய கல்லறை கார்ல் மார்க்ஸ் 1818 வந்து ஜெர்மனியில் பிறந்தார் இறந்தது வந்து 1883 லண்டனில் அவருடைய வாழ்க்கை பயணம் வந்து நெடுந்தூர பயணமாக இருந்தது அதை பற்றி நான் இப்போ விளக்கமாக நான் சொல்கிறேன் ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் இப்போ வந்து கார்ல் மார்க்ஸை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு விவரமாக சொல்லுவார் கார்ல் மார்க்ஸ் வந்து ஜெர்மனியில் பிறந்தார் அவங்க அப்பா வந்து பெரிய லாயர் அவர் வந்து மூணாவது மகனாக பிறந்தார் இவர் இவரும் வந்து சின்ன வயசுலேருந்து நல்லா படிப்பார் படித்து இவரும் ஒரு லாயர் ஆனார் 17 வயசில் இவருக்கு காதல் வந்தது ஒரு பெரிய மணருடைய பொண்ணை வந்து விரும்பினார் ஆனால் அவங்க வீட்டில் எதிர்ப்பு இருந்ததுனால கிட்டத்தட்ட 10 வருஷம் தள்ளி போய் திரும்ப வந்து கல்யாணம் பண்ணாங்க அதன் பிறகு ஃப்ரான்ஸில் இருந்தாங்க ஜெர்மனில் இருந்தாங்க அப்புறம் பெல்ஜியம் இருந்தாங்க கடைசியாக வந்து இங்கிலாந்து வந்தாங்க ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு தலைவர் கடைசியில் நாடே இல்லாமல் நாடு இல்லைன்னா அவங்களுடைய குடியுரிமை இல்லாமல் ஒரு நாட்டில் இருந்தது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அது யாருன்னு பார்த்திங்கன்னா கார்ல் மார்க்ஸ் தான் ஸோ இவர் பார்த்திங்கன்னா வந்து அவர் கல்லறையிலே எழுந்திருந்தது உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் அப்படின்னு எழுதியிருந்தது இவர் வந்து அரசியல் பொருளாதாரம் சட்டம் போன்ற துறைகளில் வந்து முன்னாடியே திகழ்ந்தார் உலகம் போற்ற தலைவராக இருந்தார் கல்லறையில் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட ஒய்ஃபோட இருக்காங்க அவங்களோட ரெண்டு டாட்டர்ஸு அவங்க கிராண்ட் சன்னு ஸோ இவரோட இவ்வளோ பேரும் அந்த கல்லறையில் அந்த நேம் பதிச்சிருக்கிறாங்க பேர் இவர் இறக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவருடைய மனைவி இறந்தாங்க இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 மாதம் மூச்சு சுவாச கோளாறு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தார் நுரையீரல் பாதிக்கப்பட்டு தான் இறந்தார் அதன் பிறகு தான் இங்கே அடக்கம் பண்ணாங்க இவருடைய கல்லறையும் ஒரு காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழனுடைய கல்லறை இப்போ எப்படி இருக்கோ தமிழ்நாட்டில் யாரும் கண்டு கல்லாத ஒரு அவலநிலை இருந்துச்சோ அது மாதிரி தான் இருந்தது இங்கிலாந்தில் அரசு இப்போதைய அரசு இல்லை இதுக்கு முந்தைய கடந்த கால அரசில் வந்து அதில் ஒரு மார்க்சிஸ்டுடைய பின்பற்றக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்து இந்த கல்லறையை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தான் வந்து மார்பல் சிலையை வச்சாங்க அதுக்கு முன்னாடி வந்து இது சாதாரணமாக இங்கெல்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு சாதாரண கல்லறையாக இருந்தது பார்த்துங்க ஒரு உலகத்தில் வந்து நியாயம் அவருக்கு வந்து ஏன்னா ஒரு நாடு இல்லைன்னா சில உண்மையை தொழிலாளர்கள் எப்படி தான் இருக்கணும் அவங்களுக்கு ஏன்னா முதலாளித்துவம் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நாடு விட்டு நாடு மாறி கடைசியில் இந்த நாட்டுக்கு வந்தார் கடைசியில் பாருங்கள் ஒரு நல்ல தலைவருக்கு ஏற்பட்ட நிலைமை கடைசியில் இதுதான் கார்ல் மார்க்ஸுடைய வரலாறு ஸோ சொல்லிட்டார் ஏன்னா நான் அந்தளவுக்குலாம் வரலாறுலாம் சொல்கிறக்கூடிய ஆள் இல்லை ஸோ அதனால் அவர் சொல்லிட்டார் எல்லாத்தையும் ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ப்ரைஸும் கிடையாது கண்டிப்பாக இதில் வந்து விசிட் பண்ணுங்கள் நல்லா வந்து நிறைய பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் பாருங்கள் நிறைய பேர் டூரிஸ்ட் பீப்புளெலாம் வராங்க இது வந்து ஆல் ஓவர் வேர்ல்ட்லேருந்து வராங்க இது ஃபேமஸ் நிறைய பாப் ஆர்டிஸ்ட்டு இதில் ஒரு பாப் ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கு இங்கே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜார்ஜ் மைக்கேல் அவர் வந்து இந்த கிறிஸ்மஸ் சாங் ஒன்று ஒரு சாங் பாடியிருக்கார் லாஸ்ட் கிறிஸ்மஸ் அப்படின்னு ஒரு சாங் பாடியிருக்கிறாரு அவரோட கல்லறையும் இங்கே தான் அவர் ரீசெண்டாக தான் டைப் பண்ணார் அது வந்து வெஸ்ட்டில் இருக்கு நம்ம வந்து வெஸ்ட்டுக்கு போக முடியுமான்னு தெரியல டைம் இருந்தால் கண்டிப்பாக அதையும் பார்க்கலாம் ஸோ நிறைய பேரோட கல்லறை இங்கே வந்து ஃபேமஸ் இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு இருக்கும் ஸோ மேப்பு இருக்குது ஸோ இந்த மேப்பு பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு நம்ம ஒவ்வொருடைய பேர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போய் விசிட் பண்ணலாம் ஸோ இது நல்ல ஒரு ஃபேமஸான செமெட்ரி ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆனா மெஹ்லர் ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அன் ஆஸ்ட்ரியன் ஸ்கல்ப்சர் அவங்க டாட்டர் ஆஃப் அ கம்போசர் கோஸ்டவ் மெஹ்லரோட டாட்டர் இவங்க தான் ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஃபிலிப் கவுல்ட் இவர் வந்து நியூ லேபர் ஒரு ஆர்கிடெக்சர் இவர்
ஸோ இவர் ஒரு ஃபேமஸான பர்சன் தான் அட்வைசர் அஸ் வெல் அஸ் ஆர்கிடெக்ட் ஆஃப் நியூ லேபர் இங்கே இருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் தெரியும் ஸோ இந்த நியூமேன் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு ஃபேமஸான சவுத் ஆப்ரிக்கன் ஃபினான்ஷியர் அண்ட் ரீஹார்ஸோட ஓனர் ஸோ இந்த ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமஸான பீப்புள் நிறைய பேர் இங்கே தான் ஃப்ரண்ட்லேயே இருக்கிறாங்க ஸோ ஏன்னா என்ட்ரன்ஸ் வந்தோடனே அவங்களோட அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் இது வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் போகிறத பார்த்தா ஒரு வீடோ இல்லை ரூமோ நினைப்பீங்க இல்லை இது ஒரு கல்றை அது மேலே எழுதிருக்குது டெய்ஸில் ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது இதுக்குள்ளே அவங்கவுங்க ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா இது அப்படியே அவங்க ஃபுல்லாக அவ்வளோ பெருசாக இந்த இடத்த வாங்கி அவங்களுக்கு நேம் மட்டும் வச்சுருக்குறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதுவும் கொஞ்சம் வீடு மாதிரி தான் இருக்குது பாக்லிங்டன் ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் ஃபவுண்டர் ஆஃப் தாமஸ் பாக்லிங்டன் ட்ரஸ்ட்டை வச்சுருக்காங்க ஸோ அவரோட ஃபவுண்டர் இது ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த காலத்தில் பெரிய ஃபவுண்டரு அந்த மாதிரி அதனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இடம் கொடுத்து அழகாக தனி இடம் வாங்கி கல்றதுக்கு ஸோ இதான் ஓப்பனிங் டைம் சார் பார்த்தீங்கன்னா கடைசி அட்மிஷன் 4:30 மார்ச் டு அக்டோபர் அந்த டைமு இதுவே நவம்பர்னா இப்போ வெண்டர் டைம்லலாம் வந்தீங்க அப்படின்னா 3:30க்குலாம் ஏன்னா இருட்டாயிடும் இல்லையா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மை சேனல் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை மம் சேனல்